வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு ஐசிஎஸ் டிபிஎம்ஸோட ஐ சந்திரசேகர் பேசுகிறேன். நம்ம பார்த்துருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு பஸ் டெர்மினஸுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கோயம்பேடு பஸ் டெர்மினஸுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா ஜெயின் நகர் வரும். ஜெயின் நகர் பார்க்கு, பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இந்த கோயில் வரும். உங்களுக்கு ஆதி பராசக்தி அம்மன் கோயில் வரும். அதான் நம்ம பஸ் போகிற ரோடு நமக்கு தெரியுது. நமக்கு பக்கத்தில் நமக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் போகிறது மேலே பார்த்துருக்கு, பிரிட்ஜ் பார்க்குறோம். அதான் மெயின் ரோடு. ஆப்போசிட் உள்ளே வந்தோம்னா ரைட் சைடில் பார்க் இருக்கும். அந்த பார்க் உடனே ஒரு ரைட்டு கட் பண்ணுறோம். ரைட்டு கட் பண்ணி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அது ஒரே லெஃப்ட்டு தான் வரும். அந்த லெஃப்ட்டு கட் பண்ண உடனே ரைட் சைடில் நம்ம பில்டிங் இருக்குது. ஃப்ளாட் பார்த்திங்கன்னா 1775 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா நமக்கு வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK அமைஞ்சிருக்கு. யூடிஎஸ் பார்த்திங்கன்னா 234 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு சூர்யா அப்பார்ட்மெண்ட். இதுதான் நம்ம ஃப்ளாட்டு. அந்த ஜெயநகர் பார்க்குடைய காம்பவுண்ட் அது. அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இந்த இடம் அமைஞ்சு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. எனி டைம் 24 ஹவர்ஸில் நைட்டு எப்போ பஸ் விட்டு இறங்கினாலும் உடனே நம்ம உள்ளுக்குள்ளே வர அளவுக்கு இடம் இருக்கும். நடந்தே வரலாம் நம்ம பஸ் விட்டு இறங்கி. ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் தான். பில்டிங் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ்லாம் மாற்றி புதுசாக நல்லா வச்சுருக்காங்க. கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. சின்ன ட்ராபேக்கான பார்க்கிங் அந்தளவுக்கு இல்லாததுனால கார் வெளியே தான் விட்டுருக்கேன். ஆனால் இந்த ஃப்ளாட்டுக்கு கவர் கார் பார்க்கிங் டாக்குமெண்ட்லேயே இருக்கும். நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. பட்டா லேண்டாக அமைஞ்சிருக்கு. நம்ம சேனலை பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. ஆள் அமுக்குன்னா நம்ம போடுற புதுசு புதுசாக வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா 35 கோட் பண்ணுறாங்க. நெகசோல் பேசிக்கலாம். தேவைப்பட்டவங்க நம்ம கூப்பிடுங்க. நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுன்றது தான் முக்கியம்.